எடப்பாடி பழனிசாமியினுடைய நகைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் கழக பணியோ மக்கள் பணியோ இல்லை, சசிகலா கால் பணி. நீங்க கூலி வேலை பாக்குறீங்க பிரதமர் மோடி கிட்டையும் பிஜேபி கிட்டையும், இங்க சும்மா சண்டை போடுறீங்க. இந்த பைத்தியக்கார அண்ணாமலை கூட நீ யாரியா? என் தமிழ்நாட்டுல வந்து எங்க வந்து வடமாநிலத்துல வந்திருக்கிற ஒரு பீகாரி நீ யாரியா? என் தலைவன் கால் இருக்கிற தூசை எடுத்து பாலில் கலந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இந்த கவர்னர் எல்லாரும் குடிங்கடா. அண்ணாமலை உங்க ஊர் பக்கம் வந்தா நடிக்க சொல்ற வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைக்கு 20ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாணவரணி மருத்துவரணி சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விளக்கு தர வேண்டும் என்று உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட தலைநகரங்களில் நடத்தினோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர் அன்பகத்தின் மன்னன் அண்ணா அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குளக்குழுந்து திராவிட இனத்தின் தளபதி நமது மாண்புமிகு வருங்கால முதல்வர் அன்பு தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். மாவட்ட தலைநகர்ல எல்லா இடத்திலையும் இந்த உண்ணாவிரதம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த உண்ணாவிரதத்தில் ஒன்றிய அரசு பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய கவர்னர் RSS ரவி எந்த அளவுக்கு நமது தமிழக மாணவர்களை வஞ்சிக்கிறார்கள் பழிவாங்குகிறார்கள், தங்கள் ஆரிய அரசில் இங்க திராவிட மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள், தமிழ்நாட்டில் பிறந்த எந்த மதம் இல்லை எந்த சமுதாயம், இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். நம் தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்தாலும் நம் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். எனவே நம் தமிழ்நாட்டில் பிறந்த நமது தமிழர்கள், நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த யாரும் டாக்டர் ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நுழைவு தேர்வு இந்த நீட். இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், இந்த நீட்டை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். பாப்பா மட்டும்தான் டாக்டரா வரணும், வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திக்கார அவன் மட்டும் தான் டாக்டரா வரணும், தமிழ்நாட்டில் யாரும் டாக்டரா வரக்கூடும். அதுக்காக தான் இந்த நீட்டு, வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அதுக்காக தான் இந்த நீட்டு. கவர்னர் தெளிவா இருந்தாலும் சொல்லிட்டாரு RSS ரவி நேற்று ரொம்ப அருமையா பேசினார். நமது நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகா பேசினார். அவருடைய கோபத்தை மூஞ்சில பார்த்தேன். அப்படி அரசியல் பண்ணாதான் நம்ம இந்த இனி வருங்காலத்தில் அரசியல் பண்ண முடியும். திராவிட மாடலாட்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. திராவிட மாடலாட்சி தான் இனி தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கே தேவை. அதை நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடலாட்சி வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவர் கைவிட்டக்கூடிய ஒரு தலைவன் பிரதமராக வரப்போகிறார். இந்தியாவில் திராவிட மாடலாட்சி வரத்தான் போகிறது. நேற்றுக்கு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்ணாவிரதத்தில் பேசினார். நான் உண்மையிலே ஒன்று சொல்லட்டுங்களா, உங்களுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும், நான் ஓப்பனாக பேசிடுவேன். உட்கட்சி பிரச்சனை கூட நான் சோசியல் மீடியாவில் பேசினவன் தான். ஆமாம், சோசியல் மீடியாவில் பே அதனால் நான் பல பிரச்சனைகளை சந்திச்சேன். ஆனால் நான் தொண்டன் நேற்று நான் வேலூர் உண்ணாவிரதம் போராட்டம், வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர், இளம் புயல் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான வேலூர் உண்ணாவிரத்தில் நான் இதுதான் பேசினேன். அதுதான் நான் இப்பயும் சொல்றேன், நான் ஓப்பனா பேசுவேன். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரே, அப்படிதான் அரசியல் பண்ணணும். அவர் தலைவர் தளபதியுடைய பிள்ளை, தலைவர் தளபதியுடைய பிள்ளை அவர் நம்ம உயர்த்தி பேசினா நமக்கு ஏதாவது நமக்கு ரெண்டு பதவி கிடைக்கும்ன்றதெல்லாம் பேசல. இந்த கட்சியை எதிர்காலத்துல காப்பாத்துறதுக்கு 50 வருஷத்துக்கு ஒரு தலைவர் கிடைச்சாச்சு, இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஒரு தலைவர் கிடைச்சாச்சு. அவர்தான் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தலைவர் கலைஞரிடத்துல இருக்கிற அந்த போர்க்குணம், அந்த புயல் மனம், அந்த ஒரு வேகம், அந்த பேச்சு, அவருடைய ராஜதந்திர அரசியல், கலைஞருடைய சாணிக்க அரசியல் 100%க்கு 100% அப்படியே மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் இடத்துல இருக்கிறது. கில்லிடா எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்.
உட்காருவார் சிஎம் சீட்ல, நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா கவர்னர் நீ பழி வாங்குற, தமிழ்நாடு மாணவர்கள் என்ன படிக்கணும் படிக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது நீ யாரியா? உனக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்தது யார்? நீ யார்? ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் தங்கச்சி, ஏன் அக்கா என்ன படிக்கணும்ன்றது அவங்க முடிவு பண்ண, நீ யாரியா? இந்த நீட்டை ரத்து பண்ணாம விட மாட்டேன், சவாலா எடுத்துட்டேன். இத்தனை நான் இதை நான் சவாலா எடுத்திருக்கிறேன். அந்த சென்னை வள்ளூர் கூடத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து பேசிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், அவை முன்னவர், கழக பொதுச் செயலாளர், எங்களின் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள், ஒரு சீனியர் லீடர், அவர் பேசும்போது என்ன சொன்னார்? எங்கள் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நீட்டை ரத்து செய்வார். நீட்டை ரத்து செய்யாமல் நீட்டை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்காமல் விடமாட்டார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்று கட்சியின் முன்னணி தலைவர் அண்ணன் துரைமுருகனை பேசியிருந்தார். எனவே இது எங்களுக்கு ஒரு சவால், இது எங்களுக்கு ஒரு சவால். ஆனால் உதயநிதி அடிச்சு தூள் கிளப்பிட்டார். அதை விட ஒரு மனிதாபிமான மிக்க தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்றது நேற்று ஒரு காட்சி பார்த்தேன். உண்ணாவிரதம் மேலே உட்காந்துருக்கும் போது செல்போன் பார்த்துருந்தேன். அப்போ முதல் மரணம் நீட்டுக்காக சகோதரி அனிதா, அனிதாவுடைய காணொளி போகுது. அவங்க அந்த அந்த அனிதா எப்படி இறந்தாங்க, அவங்க சகோதரர்கள், அவங்க தாய் பேட்டி கொடுக்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது, அனிதா பேசுனதெல்லாம் பார்க்கும்போது தன்னத்தானாம கண்ணில் தண்ணி வருது. இதுதான் சொன்ன ஒரு தலைவன் உருவாயிட்டாருன்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று எந்த ஒரு தலைவன் நரேந்திர மோடி போல் முதலை கண்ணீர் விடவில்லை. சுதந்திர நாளிலே கொடியேற்று விட்டு அடுத்த சுதந்திர நாளுக்கும் நான் தான் கொடியேற்றுவேன், அடுத்து சுதந்திர நாளில கொடியேற்றும் போல அரசின் சாதனைகள் எல்லாம் சொல்வேன் என்று வடை சுட்டாரே நரேந்திர மோடி, அவர் அழுதா இருப்பாருங்க. சுதந்திர நாள கொடியேற்று, அது முதலை கண்ணீர், ஊரை ஏமாத்துறாள். ஆனால் எங்கள் மாண்புமிகு அண்ணன், எங்கள் எதிர்காலம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கண்ணில் தண்ணி விட்டாரே, அது உணர்வு பூர்வமா வந்துச்சு. ஒரு நல்ல தலைவர் கிடைச்சாச்சு. எனவே மாணவர்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், நீட்டை அடிச்சு உடைச்சிடலாம். நான் சொல்ல வர செய்தி, எல்லா ஊர்லயும் உண்ணாவிரதம் வெற்றிகரமா நம்ம நடத்திட்டோம், ஆளுங்கட்சியா இருக்கிறோம். இப்ப நம்ம 10 வருஷம் போராடி மக்கள் நம்மளை ஆளுங்கட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. 10 வருஷம் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், கடைசியா கொலைகாரன் கொள்ளைக்காரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இந்த 10 வருஷத்துல 2 மாசத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், சிறுநிரப்பு போராட்டம், மறியல், உண்ணாவிரதம், ரயில் மறியல், இப்படியே போயிடுச்சு. ஆட்சிக்கு வந்துட்டும் நம்ம போராடிட்டு இருக்கோம், ஆட்சிக்கு வந்துட்டும் அந்த போர்க்குணம் இன்னும் நம்மளை விட்டு போல, இன்னும் போராடுறோம். தமிழ்நாட்டு இருந்த சர்க்கார், ஒன்றிய சர்க்கார், ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை வஞ்சித்தான், அதுக்கு நம்ம குரல் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தலைவர் தளபதி முதலமைச்சராக செயல்பட்டார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி இன்னைக்கு பிரதமர் போல் செயல்படுகிறார். ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு போராடும். இன்னைக்கு ஒரு ஆரிய கூட்டம் மேல உக்காந்துன்னு இந்த திராவிட மண்ணை எப்படியாவது ஆரிய மண்ணா மாத்திரான முயற்சி, இந்திய திணிக்க முயற்சி பண்ணா, அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். மணிப்பூரில் சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த குண்டர்களால், அந்த கொடூர ராட்சசிகளால் கற்பழிக்கப்பட்டார்கள், அவமானமாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்கள், அதுக்கு போராடணும். இன்னைக்கு வீட்டுக்கு போராடணும், நாங்க போராடுவோம், போராடுவோம், நாங்க போராடுவோம். சோ நேத்திக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு அவங்க நடத்தினாங்க மதுரையில், அதிமுக மாநாடு நடத்தினாங்க. நம்ம தலைவர் தளபதி எவ்வளவு ஒரு நாகரிகமான தலைவர் என்பதை அந்த டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும், அந்தால் புரிஞ்சுக்க மாட்டார். அந்த கட்சியில டெட் பாடி, பனீனு, ஜட்டி, பிரா, நிக்கரு இதுங்கெல்லாம்ங்கிறாங்கல்ல, இவனெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாம் கொர்ராடு மந்திரிங்க அவங்கெல்லாம். 20ஆம் தேதி மாநாடு நடத்துறான் ஏடிஎம்கே, அந்த 20ஆம் தேதி மதுரையில் உண்ணாவிரதம் வேணான்ட்டார். உங்களை பார்த்து பயந்து இல்லை, நாங்கள் யாரை பார்த்து பயப்பட மாட்டோம், என்னத்துக்கு வேணாம் விட, அவங்க மாநாடு நடத்தும்போது நம்பியா அங்கே மதுரையில் உண்ணாவிரதம் நடத்தணும், அதை 23ஆம் தேதி நடத்திக்கணும். அந்த வழியா அவர் நேற்றுக்கு தேனி போனோம், தேனி மாவட்ட செயலாளர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனுடைய இல்ல திருமணம், அதுக்கு அவர் போல. ஏன் போலன்னா அந்த ரூட்ல போனால் சிஎம் வந்தால் எப்படி இருக்கும், சிஎம் போறாருன்னா அந்த ரூட்ல தான் போனோம், அவன் மாநாடு நடத்துற ரூட்ல தான் போனோம், சிஎம் போனா எப்படி இருக்கும், அவர் ஜெயலலிதா இல்லை இங்கிருந்து அங்க போய் ஹெலிகாப்டர்ல இறக்கிறதுக்கு, சிஎம் போனா சிஎம் புரோட்டோகால்,
ரோடு ஃபுல்லா போலீஸ் நிற்கும், யாரும் கூட்டக்கூடாது, ரோட்ல வண்டி நிற்க கூடாது. அந்த முதலமைச்சர் பதவியை பாதுகாக்கிற இடத்திலே அவருடைய அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்று சொன்னால் காவல்துறையும் முதலமைச்சர் பாதுகாப்பு படையினரும் தான் பொறுப்பேற்க வேண்டும். சரி, தலைவர் பார்த்தார் இந்த கல்யாணத்துக்கு நான் வரல, ஒரு நாள் அந்த மாவட்ட தொடங்க தங்கத்தமிழ்ச்சல வீட்டுக்கு நான் வரேன், பொண்ணும் பையனும் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் டின்னருக்கு வர சொல்லுங்கட்டார். எதுக்கு மாநாடு நடத்துறான், நம்ம ஏன் அந்த பக்கம் போனோம், ஏன் அவனை தொந்தரும் அவனை, இப்படி ஒரு தலைவர் பார்க்க முடியுமா? இவ்வளோ டீசெண்டான தலைவர் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் இந்த மாநாடு நடத்துனாங்க, அவங்க கட்சி மாநாடு நடத்துவாங்க. அதுல வந்து இப்ப நான் என்ன பேசுறேன்னா, அந்த மாநாட்டில் பேசுறது எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல, நேற்று நாங்கள் உண்ணாவிரதத்தில் பேசணும், யாரும் ஒரே ஒரு தரைக்குறைவான வார்த்தையை பயன்படுத்த, நான் கூட கவர்னர் அட்டாக் பண்ணி பேசினேன், சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம், வேலூர் அண்ணல் காந்தி சிலை அருகாமிலே வேலூர் கோட்டை மைதானத்திற்கு முன்பக்கத்தில் அந்த பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணி, கழக மூத்த முன்னோடிகளை வரவழைத்து அந்த உண்ணாவிரதத்தை சிறப்பாக நடத்தினார் நமது வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள். அங்கே நான் கூட பேசியிருக்கேன், நான் கவர்னரை தரைக்குறைவாக பேசி, ஏன்னா அப்படி பேசினாங்க கட்சியில ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஆமா, அதிமுக என்ன வேணாலும் பேசுறான், கீழே இறங்கி தரைக்குறைவா பேசுறான், தர டிக்கெட் லெவலில் பேசுறான், பிஜேபி காரன் பேசுறான், அவங்க மேல கேஸ் போட்டதில்லை இது வரைக்கும், இது வரைக்கும் அந்த மாதிரி அவதூறு வழக்கு எதுவும் போட்டதில்லை. ஆனா திமுக ஆளுங்கட்சி குடியாத்த குமரன் யாரு, திமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர், மூணாவது முறை நாடறிந்த பேச்சாளர், இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ஊடகத்தில் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நடிகையை பத்தி நான் பேசணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ், சைபர் கிரைம் என் மேல மூணு பிரிவுல கேஸ் போடுறாங்க. மூணு பிரிவு நடிகை விந்தியா, திமுக எப்படியெல்லாம் அந்த நடிகை பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு மதுரை மாநாட்டில் சோசியல் மீடியால போய் பாருங்க, ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அந்த பட்டிமன்றத்துல ஜெயலலிதா தலைப்பு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு கேட்டா, எடப்பாடியா புகழுக்கு பெரிதும் காரணம், கழக பணியா மக்கள் பணியா, அடேங்க அப்பா எவ்வளவு பெரிய தலைவன்டா எடப்பாடி பழனிச்சா. சரி, அவங்க கட்சிக்கார நடத்தலாம் நடத்தின் போட்டோம், அது நடுவர் வைகை செல்வமா யாரோ, அது ஒரு அணியில இந்த அம்மா பேசுது, இந்தியா எடப்பாடியின் புகழுக்கு காரணம் கழக பணியா மக்கள் பணியா, இது இஷ்டத்துக்கு பேசுது முதலமைச்சர் தரைக்கிறோம், அது மேல கேஸ் இல்லை, அது மேல கேஸ் போடல தொடர்ந்து, ஆனா ஏன் மேல கேஸ், ஆளுங்கட்சி பேச்சாளர் என் மேல, தமிழ்நாடு தமிழ்நாடு சைபர் கிரைம், தமிழ்நாடு சைபர் கிரைம், தமிழ்நாடு போலீஸ், அதிமுக நாலாந்தர பேச்சாளர் நடிகை விந்தியா, அவ்வளோ தரைக்குறைவாக முதல்வரையும் சின்னவரையும், நாளைய தமிழகம் சின்னவரையும் அமைச்சர்களையும் நம் ஆட்சியும் தரைக்குறைவாக பேசுகிறார். அந்த பெண்ணுக்கு நான் கண்டனத்தை தெரிவிக்கிறேன், தரைக்குறைவாக பேசிய நடிகை விந்தியா மீது வழக்கில்லை, ஆளுங்கட்சி பேச்சாளர் குடியாத்த குமரன் மீது மூணு பிள்ளை வழக்கு, மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் காவல்துறைக்கு, இதை நான் வரவேற்கிறேன் என்று கேட்டால், என் தலைவன் தளபதி மனுநீதி சோழன், என் தலைவன் தளபதி மனுநீதி சோழன், அந்த பொம்பளை தான் புத்தி இல்லாத பேசுது, இவன் ஏன் எப்படி பேசுறான், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, ஒரு கேஸ் போடணும், இதை கோர்ட்டு சுத்திட்டு இருக்கேன். இதுதான் திமுக, இந்த பட்டிமன்றம் நடத்துறாங்கண்ணே வச்சுட்டு வரேன், எடப்பாடி பழனிசாமி புகழுக்கு காரணம் மக்கள் பணியா கழக பணியான்னு வைகை செல்வம் என்ன தீர்ப்பு கொடுத்தான்னு தெரியல. நானும் பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்த 13 வருஷம் என் வெற்றிகுண்டானுடைய பட்டிமன்றத்தில் பங்கேற்றோம், நான் சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் மக்கள் பணியும் கிடையாது, கழக பணியும் கிடையாது, சசிகலா காலிலே சாஷ்டாங்கமாக உழுந்து சசிகலா காலை கெட்டியாக பிடித்து கொண்டு இரண்டு கண்களை சசிகலா காலி வைத்து சசிகலா காலிலே விழுந்தாரு, சசிகலா காலிலே வந்து சசிகலா காலி பெயர் நக்கி, எடப்பாடி பழனிசாமியின் புகழுக்கு பெரிதும் காரணம் சசிகலா கால்தான், எடப்பாடி பழனிசாமி புகழுக்கு பெரிதும் காரணம், இதோட தீர்ப்பு நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி புகழுக்கு பெரிதும் காரணம் மக்கள் பணியா கழக பணியான்னு சொன்ன பட்டிமன்றம் நடத்தினீங்களே, அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரியல, சரியான தீர்ப்பு நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியினுடைய நகைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் கழக பணியோ மக்கள் பணியோ இல்லை, சசிகலா கால் பணி, சசிகலா காலில விழுந்து சசிகலா காலின் சசிகலா கால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பை தந்ததே, எனவே எடப்பாடி பழனிசாமி நினைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் சசிகலாவின் கால், சசிகலா கால் பணியே காரணம், சசிகலா காலில் விழுந்தாரே அந்த சசிகலா காலில் விழுந்த அந்த கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலிலே விழுந்து முதலமைச்சர் பதவி பெற்றாரே, எனவே சசிகலா கால் பணிதான் எடப்பாடி பழனிசாமி செய்த
சசிகலா கால் சேவை, சசிகலா காலை வணங்கியது, சசிகலா காலில் பாம்பு போல் சுற்றி சுற்றி வந்து சசிகலா காலை பிடித்து கொண்டு சசிகலா கால் சேவை செய்தாரே, இதுதான் எடப்பாடி பழனிசாமி நினைத்த புகழுக்கு பெரிதும் காரணம். அங்க ஒருத்தன் இரு சக்கரவர்த்தி நடிகர் மாதிரி அவன் ஒரு மீசை வச்சுன்னு உடுக்கடிக்கிற மாதிரி அவன் எங்க சகோதரி அக்கா கனிமொழிய தரைக்குறிவா பேசுறான், முதலமைச்சரை பேசுறான், சின்னவர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பேசுறான், அண்ணன் ஆ ராஜாவை பேசுறான். நேற்று அவங்க மாநாடு நடத்தினாங்க, ஏண்டா மாநாடமே என்னடா நான் கேட்கிறேன், ஏடிஎம் கே நீ மாநாடு நடத்திக்கோ, உங்க கட்சியில உறுப்பினர் அதிமுக தொண்டெல்லாம் பாவம் அப்படியேதான் இருக்கான், நான் அந்த அளவுக்கு தொண்டனை நான் வந்து அந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி அடிக்க மாட்டேன்னு கேட்டா, அவன் தொண்டை அப்படியேதான் இருக்கான், மேலுகிறவங்க என்ன அப்படி போறாங்க தொண்டை அந்த ரெட்டையில சின்னம் குத்தின்னு எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் போடணும் அப்படியே இருக்கிறான். நேற்று நான் எதிர்பார்த்த கூட்டம் அந்த மாநாடுக்கு வரல, எவ்வளவு சேர் காலி இருந்துச்சு பாத்தீங்களா, அவன் போட்ட சாப்பாடு வேகலன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரனே சொல்றான், சாராய மந்திரி சாராய மந்திரி சாராயம் சாராயம் பேசுற எடப்பாடி பழனிசாமி நேத்து மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிக்குது சுத்தி வட்டாரத்துல. இப்படி திருச்சி என்எச்ல இருந்து மதுரை அங்கிட்டு மாநாடு தாண்ட வரைக்கும் எந்த கடையும் சரக்கு இல்லை, இங்கிருந்து போகும்போதே வாங்கி போட்டானுங்க. சரி அது இந்த நாட்டுல 90% பேர் குடிக்கிறாங்க, அந்த மாநாடு பத்தி நான் சொல்ல வரேன், என்னடா கூத்தாடிங்கன்றது சரியாக இதை பத்தியா நீங்க கூத்தாடிங்கன்றது ரெக்கார்டன்ஸ் போடுறான், இதாண்டா உங்க லட்சம் கட்சியில பேச்சாளர் இல்ல, திமுக மாநாடு 3 நாள் முதல்ல ஃபர்ஸ்ட் நாள் பேரணி நடக்கும், 2 நாள் மாநாடு நடக்கும், என்னை மாதிரி பேச்சாளர்கள் பேசும், நூற்றுக்கணக்கான பேச்சாளர் அப்பே பேச்சாளர் என் பேர் வரல மாநாட்டுல, உன் பேர் வரலன்னு ஒரே குமரலா இருக்கும், தலைப்பு கொடுப்பாங்க மாநாட்டுல, திராவிட இயக்க வரலாறு, அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், ஜனநாயகத்தின் வேர்கள், உரிமைக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரலை குரல் கொடுப்போம் ஒரு தலைப்பு, பல தலைப்புகள், உலகத்தை குலுக்கிய புரட்சிகள், அண்ணாவின் மக்கள் பணி, கலைஞரின் சமூக நீதி அரசியல், தலைவர் தளபதியின் அரசியல் பயணம், தலைவர் தளபதியும் இளைஞரணியும், இப்படி பல தலைப்புகள் வரும். இது வந்து பேசி பேசி கடைசியில தலைவர் பேசுறது டைம் இருக்காது, அந்த அளவுக்கு பேச்சாளர் மாநாடு இவன் நடத்துறான், ஏடிஎம்கே மாநாடு ரெக்கார்டன்ஸ் போடுறான், திண்டுக்கல் திண்டுக்கல் ஏன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் அந்த பாட்டு, அதுல இந்த 2 பேர் பாடுறாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல சரியா, கிராமிய பாடலாம் பாடுவாங்க, தயவு செஞ்சு அவங்களாம் இனிமேல் திமுக மாடி கூப்பிடாதீங்க, பேர் எனக்கு மறந்து போச்சு, அது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பாடுவாங்க, 2 பேர் கணவன் மனைவி, 2 பேர் கணவன் மனைவி அவங்க பாடுவாங்க, அவங்களாம் வியாபாரிங்க, எந்த கட்சி மேடையில கூப்பிட்டாலும் போய் நம்ம கட்சியில எத்தனை போய் பாடகர்கள் இருக்காங்க, வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம், வாய்ப்பு கூடாது, அதுல ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு கீழே திண்டுக்கல்ல சீனிவாசனார் பேரு, அவங்க திண்டுக்கல் திண்டுக்கல் நான் அந்த பாட்டு பண்ணும்போது அந்த கீழே இப்படி கை ஆடுறான், அந்த டான்ஸ் ஆடுறான், பக்கத்துல செங்கோட்டையன் அவர் கை மேல அடிக்கிறாரு, கம்முனியான்னு தான் ஆடாட்டு தன் சதை ஆட கூத்தாடி கட்சி இல்ல, தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடுன்ற மாதிரி அவங்க டான்ஸ் போடுறான் மந்திரி உட்காந்த நேரத்துல, அப்புறம் மேல வந்து அவரு பெனாயிலே பிளீச்சிங் பவுடர் தொடப்பக்கட்டை இந்த பாத்ரூம் கிளீன் பண்றதுல அதுலேயே 1000 கோடி ஊழல் பண்ணாரு, வேலுமணி ஊழல்மணி, அவர் என்ன இப்படி இப்படி டான்ஸ் ஆடுறார், இப்படி இப்படி டான்ஸ் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டார், இது கூத்தாடிகளுடைய மாநாடு மதுரை நடந்துச்சு, டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி யாரோ எழுதி கொடுத்தந்தே வச்சுன்னு, நீட்டுக்கு காரணம் திமுக, நீட்டுக்கு காரணம் காங்கிரஸ், சரி இப்போ நீ ஒழிச்சிட்டு போ நீட்டா எடப்பாடி பழனிசாமி, நீ எதிர்கட்சி தலைவர் தானே, ஏன் போராட்டம் பண்ண, ஏன் நேற்று நடத்துல நீ மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறதா நீட்டை எதிர்த்தேன், பிரதமரை கண்டிச்சு பேச்சு தானே, இந்த ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவி அந்தால கண்டிச்சு பேசுறதானே, நீங்க கூலி வேலை பாக்குறீங்க பிரதமர் மோடி கிட்டையும் பிஜேபி கிட்டையும், இங்க சும்மா சண்டை போடுறீங்க, இந்த பைத்தியக்காரர் அண்ணாமலை கூட சும்மா சண்டை போட்டுக்கிறீங்க, இங்கெல்லாம் ஒன்னாதானுக்கிறீங்க, நாங்க உணர்வுபூர்வமா போராடுறோம் என் நீட்டுக்காக, யாரும் ஓட்டு போடக்கூடாது எம்பி எலெக்ஷன்ல, நீட்டு ரத்து பண்ற சொல்லி திமுக ஏமாச்சுன்னா, சரி உனக்கு ஓட்டு போட சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி, நான் கேட்கறேன் மாநாட்டம் உனக்கு ஓட்டு போட சொல்றியா, உனக்கு ஓட்டு போறதும் ஒண்ணுதான், மோடி ஓட்டு போறதும் ஒண்ணுதான், உனக்கு ஓட்டு போறதும் ஒண்ணுதான், பிஜேபி ஓட்டு போறதும் ஒண்ணுதான், அப்ப நீங்க அங்க பிஜேபி ஜெயிச்சு நீட்டு ரத்து பண்ணுவோம், அவங்க தீ சொல்றானே நீட்டு ரத்து பண்ண முடியாது சொல்ல ஆளுநர், அங்க அந்த ஆளுநர் மாளிகையில நீட் பரீட்சை எழுதியிருக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் நீட்டை எழுதக்கூடிய மாணவ பெற்றோர் அளித்து கூட்டம் போடும்போது என்ன பேசுனார், அந்த மங்க அந்தால என்ன பேசுனாரு, அந்த ஆர்எஸ்எஸ் ரவி கவர்னர் என்னங்க பேசுனாரு, ஒரு அப்பா பேசுறாரு 75 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணி என் பையனை படிக்க வச்சு டாக்டர் ஷீட் சேர்த்தேன், எனக்கு வசதி இல்லாதவங்க என்ன பண்ணணும், நீட்டை ரத்து பண்ணணும்னு சர்வாதிகாரத்தனமா அந்த ஆளுக்கு கவர்னர் ஆர்எஸ்எஸ் ரவி மைக்க வாங்கிக்கினு
நீட்டு ரத்து பண்ணவே மாட்டேன். நான் கையெழுத்து போட்டா நீட் ரத்தாகுமா? முடியவே முடியாது. நான் தமிழ்நாட்டுல கவர்னரா இருக்கு, நீட்டு நான் ரத்து பண்ணுவோம் தலையில தெரிஞ்சானு சொல்றானா? அந்த ஆளு எவ்வளவு திமுறி, எவ்வளவு கொறுப்பு இருக்கு. நீ யாரியா? என் தமிழ்நாட்டுல வந்து எங்க வந்து வடமாநிலத்துல வந்திருக்கிற ஒரு பீகாரி, நீ யாரியா? என் தமிழ் சமுதாயத்தின் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கட்டளை போடுறதுக்கு நீ யாரு? ஊவாரியுமே என்ன டிக்டர் சர்வாதிகாரியா? யாரியா நீ? உனக்கு யார் என்ன அதிகாரம் கொடுத்தாங்க? மவனை 9 மாசம் இரு, அந்தாலே போயிடுவார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவனு இல்லை. சோ இதெல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருக்கிறது யாரு? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நமது சின்னவர் தளபதி, இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின். எனவே நாகரிக அரசியல் என்பது 100% திராவிட முன்னேற்ற கழகம் நாகரிக அரசியல் தான். யாரும் பழி வாங்குறது வழக்கு போடுறதெல்லாம் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் எங்கள் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுனே தவிர பேசினவங்க அதிரடி அரசில் இனி திமுக நடக்கும். இஷ்டத்துக்கும் பேசுறாங்க, பிஜேபியில இஷ்டத்துக்கும் பேசுறாங்க. ஒண்ணு வேணா, அந்த செருப்பு சங்கர் ஒத்துக்கிறான் இல்ல, செருப்பு சங்கர் அவன் அரசியல் விமர்சகர்னு பேசுறாங்க. திமுக மட்டும்தான் அட்டாக் ரொம்ப, அவன் முதலமைச்சர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றான். ஆனா சும்மா இருக்கிறோம். அவன் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி கடலூர் ஜெயில இருந்தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் அவன் மேல கேஸ் போடல. அவன் கோர்ட்டை பத்தி பேசிட்டான், கண்டெம் ஆஃப் த கோர்ட். நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம் ஆஃப் த கோர்ட்ல அங்க டைரக்டா ஜட்ஜே அரெஸ்ட் பண்ண சொல்லி உள்ள போட்டான் அப்படி கணக்கு நீதிபதியர்கள். ஆனா இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவன் அரெஸ்ட் பண்ணல. அவன் பேச எப்படி பேசுறான் பாத்தீங்களா? உரிமையில பேசுறான் முதலமைச்சர். ஆனா உதயாவை பேசுறான், எல்லாரையும் பேசுறான், பொய்யா சொல்றான். நம்மள பேசி பேசி பிஜேபி காரன், ஆர் எஸ் எஸ் காரன், ஏடிஎம் காரன் காசு கொடுக்குறான் பேசுன்னு சொல்லி தன்னை அரசியல் விமர்சகர் அடையாளப்படுத்திக்கிறான். அந்த யூடியூப் சேனல் அதில் அந்த குறிப்பாக அதிகமாக பேசுறது அந்த ஆதன் டிவியில் பிஜேபி ஆஃபீஸ் ஒட்டின மாதிரி இருக்கும். பிஜேபி ஆஃபீஸ் காம்பவுண்டுக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். பிஜேபி ஆஃபீஸ் இருக்கீங்களா, அந்த காம்பவுண்டுக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். மாதேஸ்வர் ஒரு நெறியாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு. ஏற்கனவே ரெண்டு பேர் உட்காந்து நான் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன், இப்படி பதில் சொல்லணும்னா அந்த மாதேஸ்வர் சொல்லக்கூடிய அந்த நெறியாளர் ஆதன் டிவியில் அவர் என்னோ திமுக சப்போர்ட் பண்ற எல்லாம் நடிப்பு நாடகம் பித்தலாட்டம் சங்கி பசங்க எப்படி இருப்பாங்க. சோ அரசியல் விமர்சனம் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுவான். பிஜேபி ஏடிஎம் எடப்பாடி பழனிசாமி ஆஹா ஓகானுவான் அந்த கொலகாரன் கொள்ளக்காரன். ஏன்னா மாநாட்டில் எங்க கட்சி தலைவர் பத்தியோட குறை பண்ணி பேசுறீங்க நீங்க? டே எவ்வளவு ஆபாசமா பேசுறீங்க நீங்க? சரி, எங்களது நாகரிக அரசியல் தைரியத்துல பேசுறீங்க. சொல்ல ஒரு விஷயம், சவுக்கு சங்கர் அவ்வளவு பேசிட்டு முந்தனத்தை பார்த்தா எங்க தரமா இருக்கிறான் அந்த செருப்பு சங்கர். மதுரை ஏடிஎம்கே மாநாட்டு பந்தல் இருக்கிறான் சார், மதுரை அதிமுக மாநாட்டு பந்தல சவுக்கு சங்கர் நிக்கிறான். அந்த செருப்பு சங்கர் நின்று பார்வையிடுறான், பேட்டி கொடுக்குறான் தொலைக்காட்சிக்கு, பேட்டி கொடுக்குறான். அதுல சொல்றான், இந்த மாநாடு பெரிய திருப்புமணி ஏற்படுத்த ஒரு ஏற்படுத்தாது, ஒரு ஏற்படுத்தல. நேற்று எங்க உண்ணாவிரதம் தான் சோசியல் மீடியாலேருந்து மீடியா வரைக்கும் பேசப்பட்டது எங்க உண்ணாவிரதம். இந்த கிளப் டான்ஸர் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு டான்ஸ் ஆனானுங்களே மதுரை மாநாடு, அது இல்லை. அவன் சொல்றான் சவுக்கு சங்கர், செருப்பு சங்கர் எடப்பாடி தூக்கி இமயமலை மேல வைக்கிறான். இப்ப நான் என்ன கேட்கணும், இப்ப இவன் யாருமே இவன் நான் இளைய தலைமுறையில திமுக குறை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, திமுக திட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, முதலமைச்சரை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நாளைய தமிழக முதல்வர் எங்கள் சின்னவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது நான் சொல்ல வரல. எங்க உதயானனை நீ விமர்சனம் பண்ண, வளர்கிற தலைவர், இந்திய அளவில் வளர்ந்துருகிற ஒரு இளம் தலைவர் பண்ணு. ஆனா நீ அரசியல் விமர்சனம் எப்படிறா சொல்ற? செருப்பு சங்கர், செருப்பு சங்கர் நீ எப்படிறா சொல்ற அரசியல் விமர்சகர்னு? மான எந்த நிறைய அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க, மீடியால பேசுறாங்க, யூடியூப்ல டிபேட்ல பேசுவாங்க, நிறைய பேர் கூட நான் பேசிருக்கேன். அன்னன்னைக்கு அரசியல் சூழல் என்ன அப்படி பேசுவாங்க. ஆனா இந்த பிறந்த இந்த பிளடி பாஸ்டர் இந்த செருப்பு சங்கர் விளையாட இவன் அதிமுக உயர்த்தி பேசுறான், நீ அரசியல் விமர்சகரடா நீ. அப்ப அதிமுக பிஜேபி ஆர் எஸ் எஸ் சாப்பிடுற ஒரு நீ அறந்து போன செருப்பு நீ சங்கர், நீ அரசியல் விமர்சகரடா, நீ திமுக குறை சொல்றதுக்கு. எனவே திமுக குறை சொல்றோம்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஏடிஎம் கிட்ட காசை வாங்கின்னு திமுக விமர்சனம் பண்றான். எப்படியெல்லாம் திமுக அட்டாக் பண்றா பாத்தீங்களா ஆரிய கூட்டம். இதையெல்லாம் சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார். இதையெல்லாம் சந்தித்து அந்த எதிரிகளை தூள் தூள் பொடி பொடி ஆக்குகிற ஒரு தலைவன்
இந்த மண்ணில் உதித்து விட்டார் திராவிட மண்ணில். அவர்தான் மாண்புமிகு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். இப்ப அந்த மாநாடு ஃபுல்லா நான் பார்த்தேன், வீட்டுக்கு வந்தேன், உண்ணாவிரதம் முடிச்சுட்டு 6:00 வீட்டுக்கு வந்தேன். வந்து ஒரு லைவ் பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பார்த்துருப்பேன். வேறு நம்ம இதே கிங் 360 யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன், யாரெல்லாம் எப்படி எல்லாம் பேசுனாங்க, உதயகுமார் பேசுறதுன்னு, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் திரடா பான்பராக் குட்கா மசாலா ஆன்ஸ் வித்து கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சா அதுன்னு பேசுறான். அந்த பொம்பளை பேசுது, இந்தியா பேசுது, அவன் உணவத்தன் வினு சக்கரவர்த்தி மாதிரி பேச போட்டு தலைவர் கலைஞர் குடும்பத்தை கீழ்த்தரமா பேசுறான், டேமேஜ் பண்றான் எல்லாரையும். நம்ம அவனுல ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நான் பேசும்போது மேடையில சொல்றேன், பார்த்து பேசுவோம், வழக்கு வாங்கிட்டு போறேன். இதெல்லாம் ஏடிஎம்கே ஆட்சியில சொல்லணும். திமுக ஆட்சியிலே நான் மேடேறி பேசும்போது கட்சிக்காரன் பார்த்துப்பா வழக்கு போட்டு போறாங்க. இப்பயும் சொல்றேன், என் கட்சி நான் குறை சொல்ல, என் கட்சி எவ்வளவு நேர்மையான கட்சி, என் தலைவன் எவ்வளவு நேர்மையான தலைவன், என் தலைவன் காலில் இருக்கிற தூசை எடுத்து பாலில் கலந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இந்த கவர்னர் எல்லாரும் குடிங்கடா, இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட தொண்டனா இருக்கிறது நான் பெருமையா கருதுறேன். என்கிட்டே சொல்லிடுறாரு, யாம்பா அந்த சீமான எச்சராஜாவெல்லாம் அப்படி பேசினுக்கிறேன், உட்டுதொல்லு போ, ஏன் கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது. இதேதான் எங்க நாளைய முதல்ல சின்னவர் ஆனா உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தை கூப்பிட்டு சொன்னாரு, வேணா கோபமா பேசாதீங்க, அங்க பேசினா பேசின்னு போட்டோம், திராவிட முன்னேற்ற கழக மேடை என்பது மாலை நேரத்தின் பல்கலைக்கழகம் வேணான்றார் அண்ணன் உதயநிதி, மாண்புமிகு அண்ணன் எதிர்கால அண்ணன் உதயநிதி. இதாண்டா திமுக, இதாண்டா திமுக, இப்பதாண்டா ஆரம்பம். நேத்து நாங்க உண்ணாவிரதம் உட்காந்துருக்கோம், நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க, சங்கி பசலா குறிப்பா இந்த கவர்னர் RSS ரவிக்கு சொல்றேன், மிஸ்டர் ரவி உன்னை இறங்கி எவ்வளவு திட்டணமோ அவ்வளவு திட்டணும்னு எனக்கு கோவம் வருது, ஆனா என் கட்சியில எங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க. அரசியலில் ஹரிச்சந்திரனை விட புனிதமானவர் என்னுடைய தலைவர் தளபதி, எங்கள் நாளைய முதல்வர் அன்பு தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதை விட ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு தெரியல. ஆனா நேற்று கோதாவில் இறங்கிட்டார் எங்க மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நேற்று கோதாவில் இறங்கிட்டார், நாங்க பாத்துறோம்டா, வாங்கடா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வாங்கடா. நேற்று நாங்க தான் காங்கிரஸ் கட்சியில கொண்டு வந்தோம் நீட், அது கொண்டு வந்து ஒன்னில்லாத பண்ணியாச்சு, இல்ல ஒன்னில்லாத பண்ண இல்ல, நீங்க பண்ணுங்கடா. அந்த மாதிரி நம்ம தமிழ்காரு, நம்ம திராவிட மண்ணில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி 72 மருத்துவக் கல்லூரியில நம்ம தமிழ்காரன் போய் படிக்கூடாதுன்னு சொல்லி நீட்டை வச்சு ஃபைல் பண்ணி நாஸ்தி பண்ணி வடமாநிலத்தவர் அத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டில் 72 காலேஜில் வடமாநிலத்தவரை வந்து படிச்சுட்டு அவங்க போயிடுறோம். NRI சீட்டு கூட நமக்கு கிடைக்கல, எல்லாம் அவனே வாங்கிக்கிறான் வடமாநிலத்துக்காரன். எவ்வளோ பழி வாங்கிட்டு இருக்கான்றதை மாணவர்கள் இதை உணர்ந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். யாரோ சொன்னாங்க ரெண்டு மாணவர்கள் டிவியில நீங்க ஆட்சியை குறை சொல்றதோ, நம்ம தலையில நம்மளே மண்ணை வாரி போட்டுக்க மாதிரிதான் பண்ண மாட்டேன்னு சொல்றான் பிஜேபி. அவன் ஓட்டு போட்டா பண்ணுவானா? நான் மாணவர் சமுதாயத்தை கேட்கறேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் இந்தியா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஃபியூச்சர் லீடர் ஆஃப் அவர் இந்தியா, நீங்க தான் எதிர்காலங்க. இப்ப பிஜேபி ஓட்டு, சரி எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டா அவர் நீட்டை ரத்து பண்ணிடுவாரா? 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தார், கிழிச்சாரா அவரு? நாங்க அப்பதே நீட்டு வேணாம், நாங்க வேணாம்னு சொல்றதுனாலே இவனுக்கு நீட்டை கேன்சல் பண்ணாம இருக்கிறாங்க, நீட்டுக்கு தமிழ்நாட்டுல விலக்கு கொடுக்காம இருக்கிறாங்க. சரி, மூணாம் முறை மோடி வந்துட்டாருன்னா இந்த உலகமே அழிஞ்சாலும் நடக்காது அது. அவரும் அடுத்த முறை நான் கொடியேற்றுறேன், செங்கோட்டில்னாரு, அடுத்த முறை மோடி கொடியேற்றுவார், அவங்க வீட்டுலதான் அவர் கொடியேற்றணும், அவர் MPயாவே ஜெயிக்க மாட்டாரு, நரேந்திர மோடி ஜி அவர்கள். சொல்லுங்க ஸ்டூடெண்ட், சொல்லுங்க மூணாம் முறை மோடி வந்து நீட்டு ரத்து பண்ணிடுவாரா? முடியாது. இந்தியா என்ற ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதுல ஒரு தலைவனை, தலைவர் தளபதி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை முடிவெடுப்பாங்க, அந்த தலைவங்க பிரதமர். அதை நான் இப்பே சொல்லிடுவேன், என் தலைவர் தளபதி நான் கொண்டன், தலைவர் தளபதி அறிவிப்பார், அப்போ ஆட்சி யூனியன் கவர்மெண்ட்ல நம்மளுது வரும். அதான் என் தளபதி சொல்லியிருக்காரு, நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் அதான் சொல்லியிருக்காரு, நம்ம ஆட்சி வரும். அடிக்கிற அடி மரண அடி 1000 வருஷம்னா கூட மாவா அந்த நீட்டுன்ற ஒரு வார்த்தை யார் வயது வரக்கூடாது, அடிச்சு தும்சம் பண்றோம், ஒரு 9 மாசம் பொறுத்துக்கணும். நான் இங்க உங்கள்ட்ட ஓட்டு கேட்கல, நீட்டை ரத்து பண்ணிடுறோம், வர பார்லிமெண்ட் செயல் ஓட்டு போடணும், நான் ஓட்டு கேட்கல. ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமுடி மக்கள் நீங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு, நீங்க யோசிச்சு ஓட்டு போடும், நான் ஓட்டு கேட்கல, யோசிச்சு ஓட்டு போடும். அவன் நீட்டை நான் ரத்து பண்ணவே முடியாதுன்னு சொல்றான் இந்த கவர்னர், டெலிகாஸ்ட் நீட் ரத்து பண்ண மாட்டேன், நீ போய் CBSE ஸ்கூல்ல சேர், இப்ப நீ படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஸ்கூல்ல படித்தா அந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா யூ கோ அண்ட் ஜாயின் இன் CBSE ஸ்கூல், எல்லாம் போய் CBSE ஸ்கூலுக்கு எவன்டா பணம் கட்டுறது,
ஒன்றிய அரசு எவன் பணம் கட்டுறது? கவர்னர் மிஸ்டர் ஆர் எஸ் எஸ் ரவி அவர்களை பணம் கட்டுறது யாரு? நீங்க பீகார்ல உங்க சொத்து வித்தியத்து வந்து என்னுடைய தம்பிங்க என்னுடைய தங்கச்சிங்க சிபிஎஸ் ஸ்கூல்ல படித்து நீ பணம் கட்டியா? இல்ல நரேந்திர மோடி ஜி கலர் கலரா வட சொல்றாரு, கலர் கலரா வட சொல்றாரு. அவர் வந்து ரெண்டு முறை பிரதமர் ஆந்த அடிச்ச கொள்ள அந்த பணத்தை வந்து என் தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு சிபிஎஸ் ஸ்கூல்ல சேர்த்து பீஸ் கட்டுவாங்களா? ஆரம்பம்னு ஒண்ணு தான் முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க மரண அடி கொடுக்குறோம்டா, மரண அடி கொடுக்குறோம். இத வந்து இந்த அண்ணாமலன் ஒரு ஐயா ஊர் ஊரா சுத்திக்கின்னு நமக்கு விரோதிங்க அவன், இஸ் அ பிளாக் ஷிப், கருப்பாடாவன் தமிழ்நாட்டுல கருப்பாடு, நம்பாதீங்க. அவன் வாய் திறந்த போய் தரக்குறைவா பேசுறான். டேய் அண்ணாமலை, எங்க தலைவர் என்னன்னா நீ பேசுகிற, இவன் அண்ணாமலை உங்க ஊர் பக்கம் வந்தா சிம்பத்துன்னு அடிக்க சொல்றேன். பிஜேபி யாருன்னு ரொம்ப சீக்கிரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஆனா உங்களை நாங்க கைவிட மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். எங்க மாண்புமிகு நாளைய முதல்வர், எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதை கையில் எடுத்துட்டார். நானே பொறுப்பு நேற்றுக்கு கையில எடுத்துட்டார். நேற்றைக்கு கூட மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாநகர் ராமலிங்கம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், அவர் இல்ல திருமணத்தில் பேசும்போது தலைவர் தளபதி தெளிவாக பதிவு செய்திருக்கிறார், நீட்ட ஒழிக்காம விட மாட்டோம். அந்த பொறுப்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாச்சு. அண்ணன் உதயநிதி மாண்புமிகு அண்ணன் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் நாளைய தமிழக முதல்வர் திராவிட இனத்தின் தளபதி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அணிவகுப்போம். அவரை பின்தொடர்ந்து நீட்டை எதிர்ப்போம், நீட்டை வீழ்த்துவோம், நீட்டை ஒழிப்போம். வணக்கம். குடியாத்தம் குமரன்.